ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர்ஸ் டே தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம்னா, என்னையோட மாதவன் அவரோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி கரெக்டாக 13 நாள் ஆக போகுது. இந்த 13 நாளில் ஏதாவது ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆரம்பித்து இன்னையோட கரெக்டாக 3 மந்த் ஆச்சு, கரெக்டாக கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ 800 சொந்தங்கள் வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் மிக்க நன்றிகள். என்னையே நம்பியே வந்து ஒரு 800 ஃபாலோவர்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்னோட ரிசல்ட் எல்லாம் லைவாக பாருங்கள். நீங்களே வந்து ஒரு சஜஷனை கொடுங்க, லைவ் ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 30 நாளுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையிலையும் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோடய லைவ் ரிசல்ட்டை கொடுப்பேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து சஜஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டிசிஷன் வேணால் எடுத்துக்கோங்க, சரிங்களா? 1 மந்தில் ரிசல்ட் வருமா வரலையா தான் இந்த சேலஞ்சு, சரிங்களா? எல்லாத்துக்கும் இப்போ வந்து நீங்கள் லைட்டில் பார்க்கறதுனால எனக்கு வந்து முடி இருக்கிற மாதிரி தெரியுது, சரிங்களா? இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடி இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் இப்போ வெளியில் போய் பேசினா அந்த கிளாரிட்டிங்கிறது கிடைக்காதனால தான் நான் உள்ளே வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் காமிக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம், எப்படி வந்து ஒரு 13 நாளில் வந்து ரிசல்ட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து விசிட் பண்ண வரீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 13 நாள் அப்படி என்னால் ரிசல்ட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்திருக்கா வரலையான்னு தெரில, எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷன் வந்து ஒருத்தருக்கு கீழே வந்து கேட்டிருந்தாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து லென்த்தியாக இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு வந்து முடியெல்லாம் புதுசாலாம் அவ்வளோக்கு வளரல ப்ரோ, அதாவது 1 மந்த் கழித்து வேணால் பாருங்கள் அப்படின்னாரு. ப்ரோ 1 மந்த் கழித்து பார்க்குறது அது அடுத்த ஆப்ஷன் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன சொன்னாங்க, 1 வீக்கில் 2 வீக்கில் வந்து காடு மாதிரி வளருது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அதை ஓரளவுக்கு நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த 1 மந்த் சேலஞ்சை எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட ஓன் ரிசல்ட் போட்டால் எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபை கிடைக்கும், 1 வீக்கில் முடி வளருதா, 2 வீக்கில் வளருதா, இல்லை 1 மந்த்தில் வளருதான்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபை கிடைக்கிறதுக்காக தான் என்னோடய அப்டேட் வந்து லைவாக கொடுத்துருங்க ப்ரோ. ஸோ அதை புரிஞ்சு வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உண்மையான தகவல் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கான ரிசல்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து ரீக்ரோ ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பிக்சர் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு சஜஷன் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பிரதர் எப்படி ப்ரோ நம்ம வந்து ஹீட்டை வந்து குறைக்கிறது, பாடியில் உள்ள ஹீட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா டெய்லியும் வந்து நம்ம தொப்புள் இருக்குது பார்த்தீங்கன்னா, தொப்புளில் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க ப்ரோ. 30 டைம் கிளாக் வைஸ்லையும் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் 30 டைம் வந்து கிளாக் இது பண்ணிட்டு நைட்டு அதாவது தூங்குற டைம் வந்து இதை பண்ணுங்கள். பண்ணிட்டு தூங்கினா ஓரளவுக்கு வந்து உடம்பு வந்து கூலிங் ஆயிரும், ஒரு 2 டேஸில் நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து டெய்லிங்கிறத விட ஒரு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் வந்து கத்தாழ ஜூஸ் வந்து குடிங்க. அது வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் வந்து வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக உடம்பு வந்து அந்த ஹீட்டுங்கிறத நம்ம வீட்டு விளக்கிடலாம், சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு இளநீராக கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து டெய்லி மார்னிங் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால மட்டும்தான் நம்மளோட ஹீட்டை குறைக்க முடியும் தவிர, அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கலை போயிட்டு ஏதோ மருந்து வாங்கி குடிக்கிறதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த உடம்புல உள்ள ஹீட்டை வந்து குறைக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நேச்சுரலாக எந்தெந்த முறையில் வந்து ஹீட்டை குறைக்க முடியுமோ அந்த அளவில் குறைச்சா தான் நம்மளுக்கு வந்து உடம்பை விட்டு சீக்கிரமாக அந்த ஹீட்டுங்கிறது விலகி போகும், சரிங்களா? நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் இருக்கும். ஸோ நம்ம நேச்சுரலாக எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே நம்ம உடம்புல வந்து அதே சேம் கண்டிஷனில் வந்து ஒரு அளவுக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இயற்கையான பொருளை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஓரளவுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி முடி கொட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணலாம். முக்கிய காரணமாக ஹீட்டு தான், ஹீட்டை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் சொல்கிறதான், ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தலைகளாக நில்லுங்க, நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஸ்கேல்பை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் வந்து யோகாலாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வந்து நார்மலாக வந்து மோஷன் போகிறதுக்கு பாருங்கள் சரிங்களா. உடம்பு வந்து எவ்வளோ எவ்வளோக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்மளோட உடம்பு கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும். மோஷன் வந்து நல்லா போக பாருங்கள். டெய்லி வந்து 2 to 3 லிட்டருக்கு மேலே தண்ணி வந்து குடிக்க பாருங்கள் சரிங்களா. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தான். மற்றபடி சொல்லணும்னா நான் வந்து டெய்லியும் டயட் எடுத்துக்கிறேன், அதையெல்லாம் ஃபாலோ பண்ணவே போதும் ப்ரோ சிஸ்டர், யாராக இருந்தாலும் ஓகே, இதை ஃபாலோ பண்ணுங்க போதும். ஸோ இந்த 1 மந்த் சேலஞ்சை முடிட்டோம். முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த பியர்ட் ஆயில் வந்து விட்டுருக்காரு, நீங்கள் பார்த்தீங்களாம் தெரில. நேற்று தான் வந்து நான் வீடியோ பார்த்தேன், வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பியர்டுக்காக நான் ஆயில் விட்டுருக்கேன், அது வந்து 20 ml 30 ml சொல்லியிருந்தார், 250 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணால் 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் வந்து பியர்டு வந்து வளரும்னு சொல்கிறாரு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா வேணாமா சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்சால் நம்ம வாங்கி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பியர்டு இல்லை, பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல வேணால் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வளருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம வந்து ஹேரை பற்றியே நம்ம வந்து பார்த்துருக்கலாம் சரிங்களா. எப்பயும் போல தான் மரசி போச்சு, நல்லா வந்து ஸ்கேல்ப் வந்து டெய்லியும் வந்து ஒரு 5 நிமிஷம் சீவுங்க காலையில். அதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நார்மலாக எப்படியும் வந்து தலையை வந்து நார்மல் சீவில் சீப்பில் வச்சு நம்ம சீவுறோம்ல, அதே சேம் தான் நீங்கள் வந்து மரசீப்பில் வந்து எப்பயுமே அழுத்தம் கொடுத்து சீவிட்டே இருங்க, நல்லாவே ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு வந்து விசிபலாக பார்க்கலாம். அது எதனால சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து ரீக்ரோ ஆகும், தவிர வேறு எதுனாலுமே ஹேர் வந்து ரீக்ரோ ஆகாது. ஸோ அதனால தான் எல்லாமே சொல்ல மரசி பேருக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா அது வந்து கூர்மையாகவும் கட்டையாக இருக்குது, நம்ம அழுத்துறப்போ அது வந்து வளையாது. அதே பார்த்திங்கன்னா மரசிப்பில் வந்து நம்ம அழுத்தம் கொடுத்தனா அந்த இதுவும் வந்து வளையன்னு சொல்லுவாங்க, பெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து அழுத்தம் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து மரசிப்பு யூஸ் பண்ணால் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே அதை சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், மற்றபடி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ஒரு அளவுக்கு வந்து ரிசல்ட்லாம் நல்லாவே பார்க்கலாம். நம்ம வீட்டில் குளிக்கிறப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கருவேப்பிலையெல்லாம், கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்திப்பூ, அதுக்கப்புறம் வேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி குளிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தேய்ச்சி குளிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயத்தோலை வச்சு நான் ரெடி பண்ணலாம், அது குளிக்கலாம். மெயினாக இது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லாவே ரிசல்ட் இருக்குது. கத்தால் அந்த ஜெல்லு மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் ஊற்றி நல்லா ஆட் பண்ணிட்டு தலையில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி குளிச்சு பாருங்களேன், சூப்பராகவே ரிசல்ட் இருக்குது. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு எதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் சீப்பு வச்சு வாரிட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க, அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து சீப்பு வச்சு சீவிட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் இருக்கான்னு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம லைவே பார்க்கலாம். ஸோ நம்ம இப்படி பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து முடி வளர்ந்த மாதிரி தான் தெரியும். ஸோ நான் வீட்டில் வந்து லைட் போட்டு பேசுகிறதுனால உங்களுக்கு வந்து தெரியாது சரிங்களா. நான் உங்களுக்கு வந்து நான் பிக்சர் எடுத்து ஷோ பண்ணிடுறேன், அப்போ தான் ஒரு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆகும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பிக்சர் தான் நான் இன்றைக்கி 13வது நாள் வந்து எடுத்த பிக்சரு. ஸோ நான் வந்து எடுக்கல, எங்கள் வீட்டில் ஒரு ஆளை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை பாருங்கள், ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் கண்டிப்பாக தெரிவிங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு கருத்துக்கள் தான் என்னோட அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னே வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து டாப் வியூவில் வந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு கிடைச்ச பிக்சர் இது தான். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சொல்லணும்னா ரைட் சைட்லேருந்து எடுத்த பிக்சர் சரிங்களா. ஸோ இந்த பிக்சர் வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து எடுக்கிறப்போ எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தெரியறதுக்காக ஓரளவுக்கு நான் பிக்சர் எடுத்து நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து மெசேஜ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ எதிர்பார்ப்பேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து பிக்சர் எடுத்தால் எப்படி வந்து தெரியும், அதுக்காக வந்து நான் லெஃப்ட் சைட்லேருந்து இந்த பிக்சர் வந்து எடுத்திருக்கேன். இந்த 3 பிக்சரும் வச்சு நீங்கள் ரிசல்ட் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக எல்லாம் அப்டேட் பண்ணோம். ஸோ நான் வெயிட் பண்ணுவேன்.
இந்த டிஸ்பிளேயில் தெரியுற இந்த ஃபுட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து டயட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லா எதிர்பார்க்கலாம். ஸோ 1 மந்த் சேலஞ்சில் பார்க்கல எப்படி ரிசல்ட் இருக்குன்னு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.